வாழ்க வளமுடன் இப்போது நீர்நெல்லிக்காய் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இன்றைக்கி ரெண்டு வெரைட்டி போட போகிறோம் சாதாரணமாக காரம் இல்லாமல் ஒன்று காரம் போட்டு ஒரு நீர்நெல்லிக்காய் ரெண்டு வெரைட்டி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு காரம் இல்லாமல் எப்படி நீர்நெல்லிக்காய் போடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம் கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் கல் உப்பு ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் கல் உப்பு தான் இதுக்கு யூஸ் பண்ணும் சால்ட்டு வேண்டாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நம்ம நல்லா கழுவி தொடச்சி வச்ச நெல்லிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா வெயிலில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து கூட அந்த நெல்லிக்காயை இதில் போடலாம் இது நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே நிறுத்திடலாம் இப்போ இது ஒரு ஜாடியில் எடுத்து வச்சுக்கிறோம் இதில் கடுகும் பெருங்காயமும் தாளித்து கொட்டிக்கிறோம் இதில் கட்டி பெருங்காயம் தாளித்து கொட்டினா பெருங்காயம் கரையை கரைய நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை மழை ஜூஸ் கலந்திங்கன்னா ரொம்ப ஆடை இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து இது ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த நீர் நெல்லிக்காய் சாம்பார் சாதம் வத்தக்கிழம்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேவைப்படும் போது இதை உதிர்த்து விட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் நெல்லிக்காய் தொக்கு நெல்லிக்காய் துவையல் இப்படி எது வேணாலும் இதில் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது காரம் சேர்த்த நீர் நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய்க்கும் நெல்லிக்காயை நல்லா கழுவி நல்லா தொடச்சி வச்சுக்கணும் இதை வந்து நல்லா வேக வச்சுட்டும் இந்த காரம் சேர்க்கலாம் பச்சை நெல்லிக்காயிலையும் இந்த காரம் சேர்க்கலாம் இன்றைக்கி நம்ம பச்சை நெல்லிக்காயில் இந்த காரம் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மிளகாய் வெந்தயம் பெருங்காயம் மூணுத்தையும் வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம் நம்ம ஊறுகாய் பொடின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கணும் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிளகாய் வெந்தயம் பெருங்காயும் சேர்த்து பொடி பண்ணோம்ல இதை கொஞ்சம் குற கூட அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம ஜாடியில் கழுவி தொடைச்ச நெல்லிக்காயை போட்டுக்கிறோம் லெமன் எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கிறோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றலாம் இப்போது நெல்லிக்காய் கூட மஞ்சள் தூள் நம்ம ஊறுகாய் பொடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஊறுகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் கல் உப்பு லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் நெல்லிக்காய் கூட சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்சிருக்கல அந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே அதை எடுத்து இந்த நெல்லிக்காயில் ஊற்றிக்கிறோம் இந்த நெல்லிக்காய் வேக வைக்காததுனால ஊறுறதுக்கு ஒரு வாரமாவது ஆகும் இந்த நெல்லிக்காய்க்கு காரமும் உப்பும் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இது நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு நாட்டு நெல்லிக்காய் தான் நல்லாயிருக்கும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இந்த நாட்டு நெல்லிக்காய் நிறைய கிடைக்கும் இப்போவே இந்த நீர்நெல்லிக்காயை செஞ்சு வச்சிங்கன்னா ஏப்ரல் மே மாத வெயிலுக்கு நல்ல யூஸ் ஆகும் இந்த நாட்டு நெல்லிக்காய் கிடைக்கும் போதே நீங்களும் இந்த நீர்நெல்லிக்காயை செஞ்சு பாருங்கள் நன்றி